ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான செய்திகள், முக்கியமான அறிவிப்புகள், விமானங்களில் பயணம் செய்பவர்களுக்கு நம்ம சில தகவல்கள்லாம் சொல்ல இருக்கிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நண்பர்கள் வந்து இப்போ எங்களுக்கு வந்து, அதாவது ஃபைன் வந்து இருந்தால், அபராதம் வந்து இருக்குது, நாங்கள் வந்து அபராதம் கட்டாமலே ஃபைனல் எக்ஸிட் விசாவில் வந்து செல்ல முடியுமா, ஃபைனல் எக்ஸிட்டில் செல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது உங்களுக்கு வந்து சிறிய அபராத தொகை இருந்தாலும் சரி, பெரிய அபராத தொகை இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அபராத தொகையை வந்து கட்டிட்டு தான் வந்து நீங்கள் ஃபைனல் எக்ஸிட்டில் வந்து செல்ல முடியும். எப்படி இருந்தாலும் அதற்குரிய கட்டணங்கள், அபராத கட்டணங்களை கையில் வச்சுக்கோங்க. ஏர்போர்ட்டில் வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கட்டிட்டு தான் செல்ல முடியும். பெரிய அபராத தொகை இருக்கும்பொழுது உங்களால் கட்ட முடியாவிட்டால், இப்போ இந்தியர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்திய எம்பசி மூலமாக நீங்கள் முயற்சி செய்யலாம். அவங்க வந்து உங்களுடைய நிறுவனங்கள், அதாவது சவுதி அத்தாரிட்டிஸ்டுடன் கலந்து ஆலோசித்து உங்களுடைய அபராத தொகையை வந்து குறைப்பதற்கு கூட வந்து வாய்ப்பு வந்து இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை கூட வந்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் வந்து பாருங்கள், இப்போ நிறைய நண்பர்கள் வந்து இப்போ புதுசாக வந்து சவுதி அரேபியாவிற்கு வந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து வேலை பிடிக்கல, அதாவது நிறுவனங்கள் வந்து பிடிக்கல, சரியாக சம்பளம் தரமாட்டின்றாங்க. நாங்கள் வந்து பாஸ்போர்ட் எங்கள் கிட்ட தான் இருக்குது, நாங்கள் உடனே நாங்களே டிக்கெட் போட்டு ஊருக்கு போக முடியுமா, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி வந்து ஊருக்கு வந்து போக வந்து முடியாது, அது வந்து இல்லீகல் தான். அதாவது நீங்கள் வந்து எந்த நிறுவனங்களில் நீங்கள் வந்து வேலைக்கு வந்திருக்கீங்களோ, அதாவது எந்த ஏஜென்ட் எந்த கன்சல்டன்ட் மூலமாக வந்திருக்கீங்களோ, அவங்கள வந்து உங்கள் நிறுவனங்கள் கிட்ட நீங்கள் பேச சொல்லி நீங்கள் வந்து ஊருக்கு வந்து முயற்சி செய்யலாம். இல்லைன்னா இந்திய தூதரகத்தின் உதவியுடன் வந்து நீங்கள் வந்து முயற்சி வந்து செய்யலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு நிறுவனங்களில் வேலை பார்த்துட்டு இருக்கும்பொழுது திடீர்னு நீங்கள் வந்து ஊருக்கு வந்து செல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு அபராதங்கள்லாம் வந்து கட்டிட்டு தான் வந்து போக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால் சவுதி அரேபியாவிற்கு புதுசாக வேலைக்கு போகிறவங்க நல்ல நிறுவனங்களா, கரெக்டாக சம்பளம் தருவாங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் சரிபார்த்து செல்வது தான் சிறப்பான ஒரு அம்சம். மேலும் இப்போ சவுதி அரேபியாவிற்கு வந்து செல்வதற்கு வந்து ஏதாவது பயண நடைமுறைகள் வந்து இருக்கா அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறீங்க. அதாவது இப்போ வந்து சவுதி அரேபியாவிற்கு நீங்கள் அனைவருமே வந்து பயணம் வந்து செய்யலாம். சவுதி அரேபியாவிற்கு பயணம் செய்பவர்கள் வேலடிட்டியான விசா வந்து வைத்திருக்க வேண்டும். நீங்கள் ரீஎன்ட்ரி விசாவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி புதுசாக போகிறவங்களா இருந்தாலும் சரி, அனைவருமே சவுதி புறப்படுவதற்கு முன்பு நீங்கள் முக்கியமில் வந்து அரைவல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து செய்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு பிசிஆர் பர்சனும் யாருக்குமே வந்து தேவை வந்து கிடையாது. மேலும் வந்து பாருங்கள், இப்போ ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தரப்பில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது வருகின்ற அக்டோபர் 15, 2022 வரையும் வந்து நீங்கள் 5 kg வந்து பாருங்கள், இப்போ தமாம், ரியாத்து போன்ற இடங்களிலிருந்து இந்தியாவுக்கு பயணம் செய்பவர்கள் நீங்கள் 5 kg லக்கேஜ் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து எடுத்துகிட்டு வந்து போகலாம். அதே மாதிரி 15 அக்டோபருக்கு மேலே நீங்கள் பயணம் வந்து செய்தீங்கன்னா ஒவ்வொரு 5 kg வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் நீங்கள் லக்கேஜ் கொண்டு போனீங்கன்னா அதுக்கு 50 சௌதிரியாலும், அதே மாதிரி 100 சௌதிரியால் வந்து 10 kg வந்து நீங்கள் அதிகமாக வந்து வெயிட் வந்து கொண்டு போகும்போது நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு உரிய டிக்கெட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு, அதாவது எவ்வளோ வெயிட் வந்து கொண்டு போக சொல்லியிருக்காங்களோ அவ்வளோ வெயிட் தான் கொண்டு போகிறது நல்லது. இப்போ 30 கிலோனா 30 கிலோமீட்டர் எட்டு போங்க, எக்ஸஸாக நீங்கள் எட்டு போனீங்கன்னா அதுக்கு அமௌண்ட் கட்டணும். அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியாவிற்கு புதிய விசாவில் வரும் வெளிநாட்டவர்களுக்கு வந்து முதல் 3 மாதங்களுக்கு எக்கமாவுடைய கால அளவு இலவசமாக வழங்கப்பட்டு வந்தது. தற்பொழுது அந்த இலவசமாக வழங்கப்பட்டு வந்த 3 மாத இலவச நீட்டிப்பு காலத்தை வந்து தொழிலாளர் அமைச்சகம் வந்து ரத்து செய்திருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு 3 மாதம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எக்கமாக வந்து கொடுக்காம லேட்டாக கூட கொடுப்பாங்க, ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது, வந்தோடனே உங்களுக்கு எக்கமாக வந்து கொடுக்கணும். அதாவது ஃப்ரீ அந்த இதை வந்து கேன்சல் வந்து செஞ்சுட்டாங்க. இதன் மூலமாக புதிதாக நாட்டிற்கு வரும் விசாக்களுக்கு 3 மாதங்கள் கூடுதல் கால அவகாசம் அளிக்கும் நடைமுறை வந்து தற்பொழுது நீக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னாடி சவுதி அரேபியாவில் அனைத்து புதிய வேலை விசா வைத்திருப்பவர்களுக்கு முதல் கட்டமாக 15 மாத காலத்திற்கு எக்கமாக வந்து வழங்கப்பட்டது. இப்பொழுது நாட்டிற்கு வருபவர்களுக்கு 1 வருடம் செல்லுபடியாகும் விசா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதனால் சவுதி அரேபியாவில் புதிதாக வருபவர்களுக்கு பல ஆண்டுகளாக சவுதி அரேபியாவில் இருந்த பழைய எக்கமா நடைமுறை வந்து மாற்றப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது தொழிலாளர் அட்டைகளுடைய புதுப்பித்தல் உட்பட தொழிலாளர் அமைச்சகத்துடைய அனைத்து சேவைகளும் ஏற்கனவே அமைச்சகத்தின் கிவா போர்ட்டலுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் வந்து தற்பொழுது தெரிவித்துள்ளனர் என்பதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவுடைய பொது பயன்பாடுகள் வந்து அனைவருக்கும் பொதுவானது. அதாவது யாருமே வேண்டுமென்றே அரசு பொது சொத்துக்களை வந்து நீங்கள் சேதப்படுத்தினால், அதாவது கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் உங்களுக்கு 1 லட்சம் சௌதிரியால் கூட வந்து அபராதம், 2 வருடம் வந்து சிறை தண்டனை வந்து விதிக்கப்படும். அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியாவில் வந்து சாலை விதிமுறை மீறல்களை வந்து ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். ஏன்னா வந்து சாலை விதிமுறைகளை வந்து கடைபிடிக்காத தனிநபர் கூட வந்து ஃபைன் வந்து விதிப்பாங்க. இப்போ அதாவது நீங்கள் வந்து மெயின் ரோடு அல்லது ஹைவேல வந்து நீங்கள் கடந்து செல்வது ரொம்ப கவனம், அந்த மாதிரி கடந்து செல்லக்கூடாது. ஜீப்ரா கிராசிங் இருந்தால் நீங்கள் வந்து கடந்து வந்து செல்லலாம், மற்றபடி ஃப்ரிட்ஜ் ஏதாவது இருந்தால் அதன் மேலே சென்று கூட நீங்கள் கடந்து செல்லலாம். அதாவது ஜீப்ரா கிராசிங்கை தவிர நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு மெயின் ரோடு ஹைவேல வந்து கடந்து செல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கடந்து சென்றால் கூட உங்களுக்கு வந்து 100 முதல் 500 ரியால் வந்து ஃபைன் வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலில் வந்து நீங்கள் வந்து
தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பாருங்கள், இப்போ சவுதி அரேபியாவில் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட 10 பிராந்தியங்களில் ஆண்டுதோறும் 100,000 டன் திராட்சைகள் வந்து உற்பத்தி வந்து செய்யப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவலை வந்து சவுதி அரேபியாவுடைய அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது திராட்சை பழம் வந்து மனித உடலுக்கு ஆற்றல், பொட்டாசியம் மற்றும் பல வைட்டமின்கள் மற்றும் பல ஆரோக்கிய நன்மைகளை அளிக்கும் சர்க்கரை அளவுகளில் திராட்சைகள் இருப்பதால் திராட்சை அதிக ஊட்டச்சத்து மதிப்பை கொண்டுள்ளது என்று அமைச்சகத்துடைய அறிக்கையை வந்து எடுத்து காட்டுகிறது. இது புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கிறது, மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக வந்து கிடைக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி சவுதி அரேபியாவில் வந்து பாருங்கள், இந்த விதிமுறை மீறல்கள் இப்போ பார்க்கிங்லாம் நீங்கள் வந்து இப்போ பொது இடங்கள், அரசு வணிக வளாக இடங்களில் அங்கெல்லாம் நீங்கள் இஷ்டத்துக்கு பார்க்கிங் பண்ணுறது, மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு உரிய இடங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய வெஹிக்கிளை வந்து நிப்பாட்டுறது, ஸோ இந்த மாதிரி போக்குவரத்து விதிமுறை மீறல்களில் ஈடுபட்டாலும் அபராதங்கள், உங்களுடைய வாகனங்கள் வந்து பறிமுதல் செய்யப்படும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இப்போ சவுதி ரியாலுக்கான 1 ரியாலுக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து 21.81 இந்தியன் ருபீஸு, நல்ல ரேட்டில் இருக்குது. ஊருக்கு பண பொருள் தாராளமாக அனுப்பலாம். அதே மாதிரி ஒரு சவுதி ரியாலுக்கான இலங்கை ரூபாயோட மதிப்பு வந்து 97.11 ஸ்ரீலங்கன் ருபீஸ் ஆகும். அதேமாதிரி சவுதி அரேபியாவில் வந்து தங்கம் விலை வந்து பாருங்கள், இப்போ 22 கேரட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 183 சவுதி ரியால், அதேமாதிரி 24 கேரட் வந்து 200 சவுதி ரியால். இது வந்து டேக்ஸ் வந்து போட்டால் கொஞ்சம் கூட வந்து இருக்கும். ஸோ தங்கம் விலை வந்து இந்தியாவில் கம்பேர் பண்ணும்பொழுது நல்லாவும் இருக்கும், ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஊருக்கு செல்றவர்கள், தங்கம் வாங்கிட்டு போகிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் வந்து பாருங்கள், சவுதி அரேபியாவில் இப்போ கொரோனா கேஸ்லாம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. மேலும் 100 கீழே தான் வந்து கொரோனா கேஸ் இருக்குது. அதேமாதிரி நிறைய நாட்டில் அந்த கொரோனா விதிமுறைகள்லாம் தளர்த்திருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் ஊருக்கு வந்து செல்கிறவங்க, இப்போ இந்தியா செல்லணும்னா நீங்கள் 2 டோஸ் தடுப்பூசி போட்டுருந்தா பிசிஆர் பர்சனை வந்து தேவை கிடையாது, ஏர்செல்ல மட்டும் பதிவு பண்ணிக்கோங்க, தடுப்பூசி போடாங்க பிசிஆர் பர்சனை வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவல்கள், சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்புகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.